ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைத்து மனித உடலான கோவில்களுக்கும் அதில் வீற்றிருக்கும் உயிரான கடவுளுக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்கள். உங்கள் அன்பன் ஆர் ஆர் கண்ணன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தகவல் பஞ்சாங்கம். நாள் 13/2/2023 சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 1ஆம் நாள் அயனம் உத்தராயணம் ருது சிசிரது ருது. நாள் திங்கட்கிழமை நட்சத்திரம் விசாகம் திதி சப்தமி 9:46 வரை காலை பிறகு அஷ்டமி. யோகம் விருத்தி யோகம் கரணம் பாலவம். நல்ல நேரம் சேலம் சூரிய உதய நாளிகை 6:45 என கணக்கில் கொண்டு கணிக்கப்பட்டது. மற்ற ஊர்கள் 5 நிமிடம் வித்தியாசப்படும். நல்ல நேரம் காலை 6:45 முதல் 7:45 வரையிலும் பகல் 12:45 முதல் 2:45 வரையிலும் மாலை 6:45 முதல் 9:45 வரையிலும் இரவு 10:45 முதல் 11:45 வரையிலும் நல்ல நேரங்களாகும். இன்றைய நாளில் ராசி மண்டலங்களில் கிரகங்களின் நிலை. மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாமில் சந்திரன் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் குரு. இன்றைய நாள் கிரக நிலைகளாகும். இன்றைய நாள் நட்சத்திர பலன். சந்திர பகவான் துலா ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். கேது பகவான் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தவர்கள் சகிப்புத்தன்மையுடன் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இன்று இருக்கும். சுக்கிர பகவான் நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய சாதகமான நாளாக இன்றிருக்கும். சூரிய பகவான் நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விழிப்புணர்வுடனும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய நாளாக இன்றிருக்கும். சந்திர பகவான் நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் உற்சாகமும் செயல்படக்கூடிய நன்மைகள் நிறைந்த நாளாக இன்று இருக்கும். செவ்வாய் பகவான் நட்சத்திரங்களான மிருகஷீரிடம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தவர்கள் பொறுமையாகவும் சாந்தமாக இருக்க வேண்டிய கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். ராகு பகவான் நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தவர்கள் லாபமும் வெற்றியும் பெறக்கூடிய நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் இன்றிருக்கும். குரு பகவான் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய நாளாக இன்றிருக்கும். சனி பகவான் நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஆனந்தமான நாளாக இன்றிருக்கும். புதன் பகவான் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதியில் பிறந்தவர்கள் தெய்வ காரியங்களிலும் புதிய முயற்சிகளிலும் ஈடுபட்டு மன நிம்மதி பெற்று வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் இன்றிருக்கும். இந்த ஆத்மசுத்திங்கிற தியானத்தை தினந்தோறும் இரவில் உங்களுக்காக நீங்கள் ஒரு 15 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரை செய்யும் பொழுது முதல்ல நிம்மதியான ஃபஸ்ட்டு தூக்கம் வரும். விடியற்காலை ஒரு 4:30 ஆட்டோமேட்டிக்காக அலாரமே தேவையில்லை, நீங்கள் எழுந்துருவீங்க. எழுந்திரிச்சு பிரிஸ்கா அந்த நேரத்தில் தியானம் செய்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, யோகா செய்கிறது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள முடியும். இப்போ ரீசெண்டாக சன் டிவியில் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன், வணக்கம் தமிழாங்கிற ப்ரோக்ராமில். அதில் நடிகர் ஷாம் பேட்டி கொடுத்துருந்தார். அவர் சொல்வார், அவர் ஒரு காலத்தில் அந்த 12B லேசா லேசா படம் அப்படி போன சில படங்கள்லாம் நடிச்சிருக்கும்போது அந்த காலத்தில் அவர் ஒரு கதாநாயகனாக, கனவு கதாநாயகனாக, பெண்களுக்கு பிடித்த ஒரு கதாநாயகனாக, ரொம்ப விரும்பப்பட்ட கதாநாயகனாக இருந்தார். கொஞ்சம் நடுவில் இடைவெளி 20 வருஷங்கள் காலங்கள், மறுபடியும் இப்போ இந்த வாரிசுங்கிற படத்தின் மூலமாக மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகிருக்கார். அந்த பேட்டி அவர் கொடுத்துட்ருக்கும்போது அவர் சொன்னார், நான் இந்த 20 வருஷம் கால இடைவெளி இருந்தாலும் இந்த இடைவெளியில் நான் என் லைஃப் ஸ்டைலில் ஒரு விஷயத்தை வந்து நான் மிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் நான் 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது தான்.
இந்த ஒர்க் அவுட் மூலமா நான் என் உடம்புக்குள்ளே சேரக்கூடிய நெகட்டிவிட்டியை க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த வேர்வையின் மூலமா ஸ்வெட்டிங் மூலமாக வெளியாகி என் உடல் வந்து சமநிலை பெறுது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கரெக்டு, ரொம்ப அற்புதமான விஷயம் அவர் சொன்னது. அது நம்மளும் எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி அந்த உடலை இந்த உடலை 24 மணி நேரம் இயக்கக்கூடியது வந்து நம்முடைய மனம். இந்த மனதில் சேரக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவிட்டி குப்பைகளெல்லாம் நாம் எப்படி க்ளீன் பண்ணுறது? மனசில் சேரக்கூடிய குப்பைகளை நீக்கிறது தான் இந்த தியானம். அதுவும் தியானத்தில் ஆத்மசுத்திங்கிற இந்த தியானம் நாம் முழுமையாக ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் செய்யும் பொழுது நம் மனதில் சேர்ந்த நெகட்டிவிட்டி அனைத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி ஒரு குழந்தை போன்ற ஒரு உணர்வுடன் நாம் உறக்கத்திற்கு செல்வோம். அந்த உறக்கமும் உறக்கமாக இல்லாமல் தியானமாகவே நீளும். நாம் அனைவரும் தினந்தோறும் இந்த ஆத்மசுத்திங்கிற தியானத்தை கடைபிடித்து நம்முடைய மனதை சுத்தப்படுத்தி சந்தோஷமாக வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்கள் நன்மைக்காக பிரார்த்தனை. மெதுவாக கண்களை மூடி பூர்வ மத்தியில் உணர்வினை ஒன்றாக்கி, ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா, தாய் தந்தை அருளால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும், குருவின் அருளால் இந்த பூமியில் வாழும் மக்கள் அனைவரும் மீதும் படர்ந்து வாழ்வில் ஆரோக்கியம் சாந்தம் சந்தோஷத்துடன் ஜாதி மத மொழி இன அரசியல் பேதமின்றி ஒற்றுமையுடனும் சகோதரத்துவத்துடனும் அன்புடனும் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாயீஸ்வரா என்று ஏக்கத்துடன் தியானிப்போம். இப்பொழுது தியானத்திற்குள் நுழைவோம். ஒரு டம்ளரில் நீர் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு சிட்டிகை விபூதி போட்டு உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக தரையிலையோ அல்லது சோஃபாலேயோ அமர்ந்துக்கோங்க. இப்போ மெதுவாக உங்கள் கண்களை மூடி உங்களுடைய உணர்வினை புருவ மத்தியில் வைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் அருட்பெருஞ்சோதியான நம் உயிரை நினைத்து, ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று 3 முறை அனைவரும் சேர்ந்து உச்சரிப்போம். இப்பொழுது மெதுவாக கண்களை திறந்து சற்று மேல் நோக்கி பார்த்து விண்ணை நோக்கி ஏக்கத்துடன், தாய் தந்தை அருளாசி நாங்கள் பெற அருள்வாயீஸ்வரா, கருணை ஒளி லீலாம்மா பரிசாமி தியாகராஜன் சப்தரிஷிகளின் அருளாசியையும், சாமி அம்மா ஞானகுரு
சர்க்குரு தேவரின் ஒளிகாந்த சக்தியும் நாங்கள் பெற அருள்வாயீஸ்வர. அகஸ்தியர் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக விளங்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாயீஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா. குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் கொல்லூரில் சமாதியில் தவமேற்றி கொண்டிருக்கும் கோலமா மகரிஷி ஆகிய ஆதிசங்கரின் அருள் சக்தி குருவின் அருளால் எங்கள் அனைவரது உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து உடலில் உள்ள ஜீவணுக்களும் ஜீவான்மாக்களும் தூய்மையும் புனிதமும் அடைந்து எங்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள் சாப வினைகள் பாப வினைகள் அனைத்தும் குருவின் அருளால் நீங்கி மெய்ப்பொருள் காணும் திறனும் நல்ல மனமும் பெற்று வாழ்வில் சாந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் பெற்று வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாயீஸ்வரா என்று ஏக்கத்துடன் ஏங்கி தியானிப்போம். குரு அருளால் துருவமா மகரிஷியின் பேரருளும் பேரொளியும் கோலமா மகரிஷியின் அருள் சக்தி நான் பார்ப்போர் என்னை பார்ப்போர் நான் நினைப்போர் என்னை நினைப்போர் இது நாள் வரை சந்தித்தோர் என அனைவரின் மீதும் குரு அருளால் படர்ந்து அவர்கள் வாழ்வில் மெய்ப்பொருள் காணும் திறனும் நல்ல மனதும் பெற்று அவர்கள் அறியாத சேர்ந்த தீய வினைகள் சாப வினைகள் பாப வினைகள் அனைத்தும் குருவின் அருளால் நீங்கி அவர்கள் வாழ்வில் ஆரோக்கியம் சாந்தம் சந்தோஷம் பெற்று அருட்செல்வம் பொருட்செல்வம் பெற்று வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற அருள்வாயீஸ்வரா. அவர்களுக்குள் உள்ளிருக்கும் உயிரான ஈஸ்வரனுக்கு தேங்க்யூ ஐ லவ் யூ ஈஸ்வரா என்று ஏங்கி தியானிப்போம். இதுவரை நாம் தியானித்த உணர்வுகள் அனைத்தும் காற்றிலின் அணுக்களாக படர்ந்துள்ளது. அதை ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று மூன்று முறை சொல்லி நம் உயிரான ஈஸ்வரன் இணைத்து நம் ஆத்மாவை சக்தி பெறச் செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா நன்றி. தியானம் நிறைவு பெற்றது.